ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ அந்த மேட்ரிக்ஸுக்கு எப்படி ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிப்புன்றதை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் கொடுத்த மேட்ரிக்ஸ். இதுக்கு அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் தான், டிஆர்பி 17 கேட்ட கொஸ்டின் தான். அதில் ஒரு பார்ட் இங்கே போட்டிருக்கேன், ரிமைனிங் ஒரு பார்ட் கேட்டிருந்தாங்க, அதை நான் போடல, இது மட்டும் ஜஸ்ட்டு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸு. ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னால் இந்த மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ்க்கு எய்தர் பிலோ ஆர் அபோவ் ஃபுல்லாக இருக்கு, எல்லா எலமெண்ட்ஸும் ஜீரோவாக இருக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இது கீழே எல்லாமே ஜீரோனால இது வந்து அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. சரி, இது வந்து டயகனலில் ட்ரையாங்குலர் இருக்கு, அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். இதுமாரி ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்தால் நம்ம இந்த டயகனல் எலமெண்ட்ஸ் தான் ஐகன் வேல்யூஸ். ஸோ 2, 4, 3 தான் இதுக்கான ஐகன் வேல்யூஸ். இப்போ இதுக்கு அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிக்கிறது பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இப்படி தான் எல்லாமே ப்ராடக்டில் பண்ணிக்கிட்டு ஒன்று வந்து டிவைட் பண்ணிங்கன்னா அதுதான் ஐகன் வேல்யூஸ் ஃபார் அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ. ஸோ இப்படி தான் அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ வந்து கண்டுபிடிக்கணும். நீங்கள் வந்து அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபார்முலா இருக்குது அதெல்லாம் யூஸ் பண்ணி ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. கொடுத்த மேட்ரிக்ஸ்க்கு ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதுமாரி நம்ம இந்தமாரி ஃபார்முலா சப்மிட் பண்ணாலே ஆன்சர் கிடச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் ஈஸியாக போட்டோம். சப்போஸ் வந்து இது வந்து இதுவும் டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் தான், பட் ஆனால் நான் ஒன்லி ஃபார் இதுக்கு கண்டுபிடிக்கல, நார்மலைஸ் மாடல் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது லிங்க்கு கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பட் இது இப்போ நம்ம இதுவே எடுத்துக்கலாம், ஐகன் வேல்யூஸ் ஃபார் அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிக்கலான்ற மாதிரி பார்ப்போம். இது வந்து இந்த ஃபார்முலா, இது கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். பார்க்கும் போல் இது லேண்ட்னா ஐகன் வேல்யூ, S1, S2 அதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். N வந்து 2, 3, 4 மாதிரி, இது 2 x 2 2 போட்டிருக்கேன். சப்ஜெக்ட் பண்ணிங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ S1 சம் ஆஃப் தி டயகனல் எலமெண்ட்ஸ் 10 கிடைக்கும், S2 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அதுவே 16 இருக்கும், சப்ஜெக்ட் பண்ணிங்கன்னா 2.8 கிடைக்கும். இதுமாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இதுமாரி வந்து 2x2 மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அர்ஜென்ட் ஆஃப் ஏ எடுத்தாலுமே வந்து ஐஎன் வேல்யூஸ் அப்படியே தான் இருக்கும், அது வேணால் ரிவர்ஸில் சேஞ்ச் வரும், மற்றபடி சேம் வேல்யூ தான் இருக்கும். ஏன்னா லேம்டா 1 இன்ட்டு லேம்டா 2 டிவைட் பை லேம்டா 1 போடுவோம், லேம்டா 1 இன்ட்டு லேம்டா 2 டிவைட் பை லேம்டா 2 போடுவோம். ஸோ எப்படியும் ஒன்று மாறி தான் வரும். ஸோ அர்ஜென்ட் ஆஃப் ஏ வந்து 2x2 மேட்ரிக்ஸுக்கு நார்மல் மேட்ரிக்ஸ்க்கும் அர்ஜென்ட் ஆஃப் ஏக்கும் சேமாக தான் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.